ஹாய், காலையிலே தொண்டை சிரமங்குது. நேற்று வியாபாரத்தில் நைட்டு வர 7:10 ஆயிடுச்சு. பயங்கரமான டயர்ட்னா பயங்கரமான டயர்டு, ஹெவி ஒர்க்கு. நேற்று ரொம்ப அதிகமான அலைச்சலும் ஒர்க்கும் கூட தான். நான் ஒரு வீட்டில் ஒரு மில்லில் வியாபாரம் எடுத்தோமா, அதனால் இரும்பு அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து போட்டு, பாவம் சாந்தாவுக்கும் பயங்கரமான வேலை, எனக்கும் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டதான் வேலை. இப்போ மணி எத்தனைனா 8:50 ஆயிடுச்சு. இப்போ நான் எந்திரிக்கிறதுக்கே 8:50 ஆயிடுச்சு. சரி, பக்கத்தில் பார்க்க ஆளை காணோம். சரி, எந்திரிச்சு பாத்ரூம் போயிருப்பாங்க, எந்திரிச்சு அப்படின்னு உங்க பார்த்தா, இங்கே பாருங்க, டீ ரெடி ஆயிடுச்சு. இங்கே டீ வச்சுட்டு, இது தயிர், இங்கே இருங்க, குழம்பு வச்சாச்சு, சாப்பாடு வச்சு, பாத்திரத்தெல்லாம் சிங்கில் தேய்ச்சி கழுவி வச்சுட்டு, எவ்வளோ நீட்டாக வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. நான் ஆளைக்கான எங்கடான்னு பார்க்குறேன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. தெரியுதா? நான் ஜன்னல் வழியாக காமிக்கிறேன், தெரியுதா? இங்கே பாருங்க, அங்கே உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை காலுக்கு பெடிக்யூர் பண்ணுறாங்களோ என்னமோ பண்ணுறாங்க. காலுக்கு பெடிக்யூர் என்ன அப்படி பயங்கரமாக இருக்குது? காலுக்கு பெடிக்யூர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷியா என்னன்னே தெரியல, போய் கேட்போம் என்னம்மா பண்ணுறன்னு கேட்போம். வாங்க. ஓய், என்ன பண்ற, என்ன பண்ற, என்ன பண்றன்னு நான் கேட்டேன். கொஞ்சம் தெரியுது. என்ன மீன் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நேத்து என்ன மாதிரி நீ இருந்த 7:10 வரைக்கும் வியாபாரம் பார்த்த, 7:10 வரைக்கும் வியாபாரம் பார்த்துட்டு வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினோம் ரெண்டு பேருமே. நீ பாட்டுக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு தெரியல, எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்ட, மீன் நன்னாக்கிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட டயர்டாவே இல்லையா? என்னமோ ஏதோ ஒரு படத்து டயலாக் வர போடா அந்த மாதிரி இருக்கு. நம்மளை விட எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இன்னும் விறகடுப்புல 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபூ ஃபூன்னு ஊதி சமைக்கிற லேடிஸ் இருக்காங்க. அவங்கள அவசர அவசரமா சமைச்சு வச்சுட்டு 7 மணிக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாமியார் மாமனார் மாமியாவுகளுக்கு செய்முறையில என்னது வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு 8:30 ஆபீஸ்க்கு போறவங்களும் இருக்காங்க, 8:30 துணி கடைக்கு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க, 8:30 பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போறவங்க இருக்காங்க, 8:30 தையலுக்கு அது என்ன சொல்லுவாங்க திரு இதுக்கு அதுக்கு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் சார்ஃப் அந்த டயத்துக்குன்னு போகணும். ஆனா எங்க வேலைக்கு வந்து டயம் கிடையாது. எப்ப வேணாலும் போய்க்கலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இன்னொருத்தவங்கள்ட்ட கை நீட்டி நம்ம சம்பளம் வாங்கும் போது அவங்களுக்கு பயந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு நம்ம போகணும். அந்த டயத்துக்குள்ள போகணும்னா வீட்டுல எவ்வளவு சீக்கிரம் வேலையை பார்த்து வச்சுட்டு போற லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க படுற கஷ்டத்தை விட ஏன் கஷ்டம் பெரிய கஷ்டமா தெரியலாங்க. அவங்கள பார்த்து நான் வியந்து போவேன். கரெக்டா 8:30 வேலை முடிச்சிடுறாங்களே, நம்ம அவங்கள மாதிரி முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும்னு நான் நினைப்பேன். இவருக்கு நம்ம படுறது கஷ்டமா. டிக் அப்படின்னா எரியறதுக்கு கேஸ் எடுப்பு இருக்குங்க, துணியை போட்டு சுவிட்ச போட்டா துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குங்க. நம்ம பாக்குற வேலை என்ன, பாத்திரத்தை தூக்கிட்டு இவரோட நடக்க போறேன், இவரு வெயிட்ட தூக்கிக்க போறாரு, அது ஒரு கஷ்டமாங்க. போட்டோம் வீட்டை கூட்ட போறேன், என் கூட துணியை துவைச்சிட்டு காயப்பட போறாரு, அது ஒரு கஷ்டமாங்க. நான் காயப்படுற வேலை வச்சுக்க மாட்டேன், ஏன்னா இவரு ஹைட்டுக்கு கொடியை கட்டி வச்சிருக்காரு. கொடி ஆமா, அவங்க ஹைட்டுக்கு இருக்காரு, வந்து அதுல ஏறி போடுறவங்களுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள ஒரு மாதிரி போக்கு. அதனாலயே நானு காயப்படுறது கிடையாது. நினைச்சோம்னா காய போட்டுக்கலாம், எதுக்கு ஒருவேளைதான் அப்படி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கான வேலையில, அதாவது கஷ்டம்னு சொன்னா நல்லா வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி விறகு உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குங்க. கஷ்டமான வேலைகள் அவங்க செய்யற வேலைகள் எல்லாம் விட நான் செய்யற வேலை கஷ்டமா தெரியல. அது எங்க முத்துக்கு கஷ்டமா தெரியுது, அது அவங்களோடது, எனக்கு அப்படியெல்லாம் தெரியலங்க. சரி, அதை விட்டுரு, அதை விட்டுரு. உன்னைய புகழ்த்தி சொன்னேன் பாரு, என்னைய சொல்லணும் இங்க பாரு. இல்ல, அது புகழ்த்து கிடையாது, சொல்றேன். எங்க வீட்டுல குஞ்சு மீனும்
நெத்திலி மீன். இது வந்து மத்தி. மத்தி மத்தி. இன்னைக்கு தம்பிகளுக்கு பருப்பு போட்டு குழம்பு வச்சு வச்சுட்டேன். பருப்பு குழம்பு வச்சு சோறு வச்சு வச்சிருக்கேன். ராகியும் ஓட்ஸும் போட்டு மாவு அரைச்சு வச்சிருக்கேன். அவங்க எந்திரிச்சு தோசை ஊத்தி கொடுக்குறேன். எதுக்கு சொல்ல வர்ற அப்ப நீ என்னைய பார்த்து வேந்தியடா நீ வந்து டம்மிடான்னு சொல்ற மாதிரி இன்னொருத்தவங்க வேலை பார்க்கும்போது இவங்கெல்லாம் நல்லா பார்க்குறாங்க பா இவங்க அளவுக்காவது நம்ம பார்க்கணும்னு தோணும் அப்போ நம்ம பார்க்குற வேலை வந்து என்னடா நம்ம வேலை பார்க்குறோம் இதெல்லாம் சின்ன வேலை தானே அப்படின்னு தோணும்ல அதுக்கு சொல்ல வரேன் அப்படி சொல்ல வந்தேன் நீ கேட்கறது எனக்கு எப்படி தந்து தெரியுமா என்னடா நம்ம வேலை பார்க்குறோம் சரிங்க சரிங்க நம்ம அப்படித்தே என்ன அப்படின்னா கஷ்டம் அப்படின்றது நம்ம படுற கஷ்டத்தை நினைக்காம நமக்கு மேல ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா நம்மள விட அதிகமா அவங்கள நினைச்சு பார்த்தா நம்ம படுற கஷ்டம் சாதாரணமா தான் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி சொல்றாங்க என்னடா ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையை நினைச்சோம்னா நம்மளை விட கீழே ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவோ உயர்வா தெரியும் கண்டிப்பா 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 நமக்கு மேல இருக்கவங்கள பார்க்காம நமக்கு கீழே இருக்கவங்கள பார்த்தா நம்ம வாழ்க்கை சொர்க்கமாகவே தெரியும் இங்க கீழே யாரு இல்லடியே நான் இருக்கேன் உங்களுக்கு கீழே நான் தான் இருக்கேன் உட்கார்ந்துருக்க வசரத்துலயும் சரி உங்க வாழ்க்கைக்கு கீழேயும் சரி வந்துச்சு வந்துச்சு தத்துவம் நல்லா வந்துச்சு மீனு மீன் சரி பண்ணிட்டு இருக்காங்க என்ன கம்மியா இருக்கு இதுல உள்ள நிறைய இருக்கோ சில சட்டிய பாக்க கம்மியா இருக்க மாதிரி தெரியுது எவ்வளவுக்கு வாங்கிட்டேன் நத்திலி மீன் 100 ரூபா மத்தி வந்து எங்க முத்து சாப்பிடவே மாட்டாங்க முத்துக்கு மத்தி பிடிக்கவே பிடிக்காது ஆனா அதுதானே நல்லது நல்லது உடம்புக்கு மத்தி மத்த எந்த கஷ்ண மீனை விட வேற எல்லா மீனை விட உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமானதுன்னு சொன்னா மத்தி மீன் நல்லா இருக்கும் அது பிடிக்காது எங்க முத்துக்கு நல்லது நாய்க்கு பிடிக்காது அப்படி நான் சொல்ல வரல எதுக்குப்பா நான் சொல்லிவிட்டு இன்னைக்கு முச்சு விட்டு டோஸ் வாங்கிட்டு இருக்கேன் நான் எதுக்கு என் வாயை விட்டு விளருவானே அப்படி அதுக்கு அது அவங்க முத்துக்காக இந்த குஞ்சு மீன் வாங்கினேங்க இந்த இந்த மீனை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆமா 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 அப்புறம் சோ இன்னைக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேப்பா இரும்பா நானும் பேசணும்ல அதாவது கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் உதவணும்னு கிடையாது உண்மை என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்துலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகணும்னு நம்ம 2 வார்த்தை ஆறுதலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா சே இப்படி இல்லைடா நீ விடுறா இந்த மாதிரி இருக்கும் பரவாயில்லடா இப்படி பண்ணுறா சரியாக போயிடும் நான் இருக்கேன்டா அந்த ஒரு வார்த்தை அவங்கள ரொம்ப மேம்பட செய்யும் என்ன காரணம் அப்படின்னா கஷ்டப்படுறவங்க எல்லாருமே எங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு யாரும் மனசளவுன்னு நினைக்க மாட்டாங்க மனசளவில் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லைன்னு தான் பெரும்பாலான மக்கள் நினைப்பாங்க அந்த வார்த்தையை நம்ம சொன்னாலே சாகிற வரைக்கும் நம்மளை மறக்க மாட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஒரு ஆளுக்கு கஷ்டப்படும் போது உதவணும்னா நமக்கு உதவ தெய்வம் யாரையாவது விட்டுருப்பாங்க கண்டிப்பாக அது நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்துல இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படித்தான் என்னோட லைஃப்பில் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு யாரோ முகம் காலையிலே உங்களை போட்டு அறுக்க விரும்பல பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க.